நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும், அதே மாதிரி சர்க்கரையோட அளவு நம்ம உடல்ல எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுல இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருப்போம், இந்த ரெண்டு விஷயங்களை இந்த வீடியோல பூர்த்தியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா, நமக்கு தெரிஞ்சே கொஞ்சம் தப்புகளை பண்றோம், தெரியாம கொஞ்சம் தப்பு பண்றோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ஆரோக்கியத்தை கரெக்டா ஆர்டர்ல வச்சிருக்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்க கொடுக்கற ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட்டிவா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களா இருப்பீங்க. நம்ம உடல் 60% தண்ணியால நிறைஞ்சிருக்குது. இது கழிவா, வியர்வை வழியா, மூத்திரம் வழியா வெளியில போகுது. அதனாலதான் நம்ம உடலை எப்பயுமே டீஹைட்ரேட் ஆகாம பாதுகாக்கணும். நம்ம உடலை ஹைட்ரேட்டா வச்சிருக்கணும்னா எந்த அளவு தண்ணி எடுத்துக்கணும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். நம்மளோட சிறுநீரகம் ஒரு நாளைக்கு 20-27 liters அளவுக்கு ஃபில்டர் பண்ணுது. அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 liter மேல ஃபில்டர் பண்ணாது. நம்மளோட செல்ஸ்ல சோடியம், பொட்டாசியம், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம குடிக்கிற தண்ணிலையும் இருக்குது. இதுதான் நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணுது. நம்ம அதிகமா தண்ணி குடிக்கிறப்போ அதிகமான எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடலுக்கு கிடைக்குது. அப்போ கிட்னியால சரியா ஃபில்டர் பண்ண முடியாது. சோ இந்த எலக்ட்ரோலைட்ஸ் நம்மளோட செல்லுல கலந்துரும். இதனால செல்கள் பெருசாகி வீக்கமாக ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 2 liters தண்ணிய குடிக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மருத்துவர்கள் அவங்க ரிசர்ச் படி சொன்னது என்னன்னா, நம்ம சாப்பிடுற ஆகாரத்திலேயே 20% நீர் சத்து இருக்குது. நம்ம தினமும் குடிக்கிற டீ, காஃபி, ஜூஸ்லயும் நீர் சத்து இருக்குது. இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமான தண்ணி குடிக்கிறது ஆபத்தானது. ஒவ்வொரு மனித உடல்லையும் சராசரியா 60% தண்ணீர் இருக்குது. நம்ம உடல் எடையில பாதி தண்ணி தான் இருக்கும். வயசை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு மாறுபடுது. பெரியவங்களுக்குன்னா 60% தண்ணீர் இருக்குது. அதே குழந்தைங்களுக்குன்னா 65% தண்ணீர் இருக்குது. அதே 6 மாச குழந்தைக்குன்னா 70% தண்ணீர் இருக்குது. உண்மையா ஒருத்தங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் இது தெரிஞ்சுக்கலாம். உங்களோட உடல் எடைய பொறுத்து தண்ணிய எடுத்துக்கணும். நீங்க 100 கிலோ எடை இருக்கீங்கன்னா 3 liters தண்ணிய குடிக்கணும். 70 கிலோ இருக்கீங்கன்னா 4 liters தண்ணிய குடிக்கணும். அதே ஒரு பெண்ணா ஒரு நாளைக்கு 2.7 liters தண்ணிய குடிக்கணும். அதே ஆண்களுக்குன்னா 3.7 liters தண்ணிய குடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எந்த அளவு குடிக்கணும்ங்கறத பார்த்தோம் இல்லையா, அதே எப்ப குடிக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நீங்க சாப்பிடுற நேரத்துல கொஞ்சமா தண்ணி குடிச்சாலே போதும், அதிகமா தண்ணி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல தண்ணிய குடிக்கிற பழக்கம் இருக்குது. இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தண்ணிய குடிக்கிறதால நம்ம வயித்துல ஏற்படுற அசிடிட்டிய குறைக்குது. ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நெஞ்சரிச்சல் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். காலையில தண்ணி குடிக்கிறதால நம்மளோட டாக்ஸின் வெளியில போய் ரத்த ஓட்டம் துரிதமாகுது. அதனால நம்ம சருமம் ஆரோக்கியமா இருக்குது, இன்னும் அழகா மாறுது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிய கம்மியா குடிச்சாலும் ஆபத்து தான், அதிகமா குடிச்சாலும் ஆபத்து தான். உங்களோட உடல் எடைய பொறுத்து உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணிய எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், தாகம் எடுக்கிறப்போ தீவப்படுற அளவுக்கு தண்ணிய குடிக்கணும். இன்னும் சுகர் விஷயத்துக்கு வந்தோம்னா, பாக்குறதுக்கு சின்ன சின்னதா இருந்தாலும் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்க கூடியது. சுகர் அதிகமாயிட்டா போதும், எல்லா நோய்களுமே உள்ள வர ஆரம்பிக்கும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா சுகரை கம்மியா எடுத்துக்கணும். உண்மையிலேயே இத சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, நம்ம காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிற காஃபி டீல சர்க்கரை தான் இருக்குது. டீயோட எடுக்கிற பிரெட் பிஸ்கட்லயும் சர்க்கரை தான் இருக்குது. அதோட ஸ்வீட் கூல்ட்ரிங்க்ஸ்லயும் சர்க்கரை தான் இருக்குது. அதிகமான ஸ்வீட்னரை எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க. அதிக சர்க்கரை எடுத்துக்கிறதால உடல் எடை அதிகமாகிறது, பருக்கள் வர்றது, டைப் 2 டயபெட்டிக்ஸ், ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஆபத்தை உற்பத்தி பண்ணுது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேர் தண்ணிய அதிகமா குடிங்க, உங்க உடல்ல இருக்கிற நச்சுக்கள் போய் கிளீன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடி நம்ம கிட்ட பேசும். நீங்க தண்ணி குடிக்கிறப்போ போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க. மறுபடியும் எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப குடிங்க.
சொல்றீங்க. அப்படி இல்லாம ஞாபகம் வர்றப்பெல்லாம் குடிக்கிறது, நமக்கு அதிகமா தண்ணி குடிக்கிறதுனால கிட்னி கெட்டு போகுது அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி சுகர் விஷயத்திலயும் ஜாக்கிரதையா இருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சாப்பிடுற ஆகாரத்துல ஃபோக்கஸ் வச்சாலே போதும், ஆரோக்கியம் நம்ம கிட்ட தான் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். அண்ட் டில் தென், டிக்கெட் பை.